ஓம் சாந்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும் ஆகையால் மாயையின் அவகுணங்களை நீங்கள் தியாகம் செய்யுங்கள் கோபப்படுவது அடிப்பது அடுத்தவர்களை தொந்தரவு செய்வது தீய காரியங்கள் செய்வது திருடுவது போன்ற அனைத்துமே மகா மகாபாவங்களாகும் இந்த ஞானத்தில் எந்த குழந்தைகள் வேகமாக செல்ல முடியும் யாருக்கெல்லாம் நஷ்டம் ஏற்படும் என்று தந்தை கூறிய கூறுபவற்றை இப்போது கேட்போம் யாருக்கு நஷ்டம் ஏற்படும் என்றால் யாருக்கு தனது வரவு செலவு கணக்கு வைப்பதற்கு வருகிறதோ அவர்கள் இந்த ஞான மார்க்கத்தில் தீவிர வேகத்திலே செல்ல முடியும் யாரெல்லாம் ஆத்ம அபிமானியாக இல்லையோ அவர்களுக்குத்தான் இப்போது நஷ்டம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வரவு செலவு கணக்கு வைக்கும் பழக்கம் இருக்கின்றது அவர்கள் இங்குமே வேகமாக செல்ல முடியும் நமது ஆன்மீக பாடல் ஒன்றையும் இப்போது கேட்போம் முகத்தை திருப்பிப்பார் மனிதா ஓம் சாந்தி ஆன்மீக நடிப்பு நடிக்கும் குழந்தைகளுக்காக நம்முடைய இறைவனே வந்து நமக்கு தந்தையாக இருந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் நாம் அனைவருமே ஆத்மாதான் எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பை நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் மனிதர்களுக்கானதல்லவா குழந்தைகளாகிய நாம் இந்த முயற்சியை நாம் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த பூமியிலே சாஸ்திரங்களை நாம் படிக்கலாம் சிவனுக்கு பூஜைகளை செய்யலாம் ஆனாலும் இதன் மூலம் என்னை யாருமே அடைய முடியாது என்று அந்த இறைவனே வந்து இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் இந்த மனிதர்கள் செய்யும் அனைத்துமே பக்தி மார்க்கமாகும் பக்தி என்றாலே நாம் கொஞ்ச கொஞ்சமாக கீழே இறங்கும் கலையாகும் ஞானத்தின் மூலமாக பதினாறு கலைகளையும் நாம் அடைகின்ற சத்கதி இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாம் அவசியம் வேறு எதன் மூலமாவாது கீழே இறங்கியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கின்றது ஏனென்றால் இந்த உலகமும் கீழான நிலைக்கு வந்துவிட்டது இது ஒரு விளையாட்டாகும் இதனை யாருமே இந்த உலகத்தில் அறியாமல் இருக்கின்றார்கள் சிவலிங்கத்தை பூஜை செய்கின்ற பொழுது அவரை பிரம்மா என்று கூறமாட்டார்கள் மாட்டார்கள் அவ்வாறெனில் யாரை பூஜை செய்கிறார்களோ அவர் யார் அவரை ஏன் ஈஸ்வரன் என்று புரிந்து கொண்டு பூஜை செய்கின்றனர் நீங்கள் முதன் முதலில் பக்தி செய்ய ஆரம்பித்த போது அதாவது துன்பம் அனுபவிக்கும்போதுதான் பக்தி செய்ய முயற்சி செய்கிறார்கள் அப்போது முதல் முதலாக சிவனுக்குத்தான் ஆலயம் எழுப்பி சிவனுக்கு வைரத்தினால் ஆன சிவலிங்கத்தை தான் ஆரம்பத்தில் உருவாக்கினார்கள் ஆனால் இப்பொழுது அனைவருமே ஏழைகளாக ஆகிவிட்டார்கள் அதனால்தான் தான் இப்போது கல்லினால் ஆன சிவலிங்கத்தை உருவாக்குகின்றார்கள் அந்த காலகட்டத்தில் வைரலிங்கம் நான்கிலிருந்து ஐந்தாயிரம் இருந்திருக்கும் அப்போது விலையும் குறைவாக இருந்தது ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் அதன் விலையோ பல லட்சங்களாக ஆகிவிட்டது அப்படிப்பட்ட வைரம் இப்போது கிடைப்பதும் மிகவும் கடினமாகும் மனிதருடைய புத்தியும் இப்போது கல்புத்தியாக ஆகிவிட்டது அதனால்தான் ஞானம் இல்லாத காரணத்தினால் கல்லையெல்லாம் பூஜை செய்கின்றார்கள் ஞானம் இருப்பதால் நாம் பூஜை செய்வது கிடையாது சைத்தன்யமானவர் எதிரிலே இருக்கின்றார் அவரைத்தான் நாம் இப்போது அந்த இறைவனைத்தான் தந்தையாக ஏற்று நாம் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம் நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் அந்த கீதையிலும் கூட கூறப்பட்டிருக்கிறது ஹே குழந்தைகளே என்ற பிராணி ஆத்மாக்களுக்கு கூறப்படுகிறது பிராணி என்று ஆத்மாக்களுக்கு தான் கூறப்படுகின்றது பிராணி நீங்கிவிட்டால் அந்த உடல் பிணங்களாக ஆகிவிடுகிறீர்கள் ஆத்மாயை வெளியேறிவிடுகிறது ஆத்மா அழிவற்றதாகும் ஆத்மாதான் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கின்ற பொழுது அது சைத்தன்யமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துகிறது தந்தை கூறுகின்றார் ஹே ஆத்மாக்களே எந்த அளவு தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோன் எந்த விகாரமும் கிடையாதுதானே என்று நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள் திருடுவது பொய் சொல்வது போன்ற எந்த அவகுணங்களும் தனக்குள் கிடையாதுதானே என்று தனக்குத்தானே சோதித்து பாருங்கள் எப்போதுமே அசுர காரியங்களை செய்தால் உங்களுடைய ஆத்மா கீழே விழுந்து விடுவீர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த நிலை அடைய முடியாது கெட்ட பழக்க வழக்கங்களை அவசியம் நீங்கள் நீக்க வேண்டும் தேவதைகள் ஒருபோதும் யாரிடத்திலுமே கோபப்பட மாட்டார்கள் இந்த கலியுகத்திலே இந்த நரகத்திலே இந்த அசுரர்கள் வாழும் இந்த அசுரர்களின் உலகத்தில்தான் இப்போதுதான் எவ்வளவோ அடி வாங்குகிறீர்கள் ஏனென்றால் நாம் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களாக ஆகின்றீர்கள் எனும் பொழுது மாயை அந்த அளவிற்கு நமக்கு எதிரியாக ஆகிவிடுகிறது அனைத்து மாயையும் நம்மோடு போர் புரிகின்றது மாயையின் அவகுணங்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது அடிப்பது தொந்தரவு செய்வது போன்ற அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும் அடிப்பது தொந்தரவு செய்வது தீய காரியங்களை செய்வது போன்ற அனைத்துமே பாவமாகும் குழந்தைகளாகிய நாம் இப்போது மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டிய நேரமாகும் திருடுவது பொய் சொல்வது போன்றவைகள் மிகப்பெரிய பாவங்களாகும் பாபா எனக்கு உங்களைத் தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்கின்றோம் என்று நீங்கள் தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றீர்கள் பக்தி மார்க்கத்திலே பாடுகின்றார்கள் ஆனால் நினைவின் மூலம் என்ன கிடைக்கும் என்பது அவர்களுக்கு ஒருபோதுமே தெரியாது அவர்கள் தந்தையை அறியவே இல்லை தந்தை எப்படி இருக்கின்றார் என்பதை அவருக்கு புரிந்து கொள்வதும் இல்லை பெயர் உருவத்தில் விடுபட்டவர் என்று ஒருபுறம் கூறுகின்றனர் மறுபுறம் லிங்கத்தை வைத்து பூஜையையும் செய்கின்றனர் நாம் நல்ல முறையில் இப்போது புரிந்து கொண்டு பிறகு அனைவருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும் மகான் ஆத்மா என்று யாரை கூறுவது என்பதையும் நாமே இப்போது தீர்மானித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சிறு குழந்தையாக சொர்க்கத்தின் இளவரசராக இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் மகானாத்மாவா அல்லது இன்றைய நாட்களில் கலியுக மனிதர்களாக அவர் விகாரத்தின் மூலம் பிறப்புவது கிடையாது அல்லவா அதாவது அது விகாரமற்ற உலகம்தான் சக்தியுகமும் திரேதாயுகமும் இப்போது இந்த உலகம் விகார உலகமாகிவிட்டது இங்கோ அனைத்துமே விகாரங்களால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல விகாரமற்றவர்களுக்கு பல பட்டங்களை கொடுக்க முடியும் விகாரிகளுக்கு என்ன பட்டம் கொடுக்க முடியும் சிரேஷ்ட உயர்ந்த ஆத்மாக்களுக்கு ஒரே தந்தைதான் ஆக்குகின்றார் சிரேஷ்டமானவர்களாக நம்மை ஒரே ஒரு இறைவன்தான் நம்மை இப்போது தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் மற்ற அனைத்து மனிதர்களுமே நடிகர்களாவார் ஆக அவசியம் நடிப்பதற்கு அனைவருமே இந்த பூமியில் இந்த நாடக மேடையில் வந்தே ஆக வேண்டும் சக்தியுகம் என்பது உயர்ந்த சிரேஷ்டமான மனிதர்களின் உலகமாகும் மிருகம் போன்ற அனைத்துமே அங்கு உயர்ந்ததாக உயர்ந்த குணமுடையவைகளாக சிரேஷ்டமாக இருக்கும் அங்கு மாயை ராவணன் அங்கு கிடையவே கிடையாது அங்கு அனைவருமே தமோ குண மிருகங்கள் அதாவது அங்கு எந்த ஒரு மிருகமும் தமோகுண மிருகங்களாக இருக்காது மயில் கூட அங்கு விகாரத்தின் மூலம் குழந்தை பெற்றெடுப்பது கிடையாது மயில் தூய்மையாக இருந்து அங்கே மயிலை ஈன்றெடுக்கும் மயில் கீழே சிந்தும் கண்ணீரை பெண்மயில் பருகிவிடும் தேசிய பறவை என்று கூறுகிறோம் சக்தி யுகத்திலே அப்படித்தான் மயில்கள் உற்பத்தியாகின சக்தி யுகத்தில் விகாரத்தின் பெயரே கிடையாது சக்தி யுகத்தில் முதல் இளவரசராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் தலையின் மீது மயில் இறகை காண்பிக்கின்றார்கள் ஏதாவது ரகசியம் இருக்குமல்லவா ஆக இவை அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து இப்போது நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் சக்தியுகத்திலே அங்கு குழந்தை எப்படி பிறக்கும் என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் அங்கு குழந்தை தூய்மையாகத்தான் தூய்மையாக அங்கு குழந்தை பிறந்தது ஆனால் இப்போது கலியுகத்திலோ விகாரத்தினால் குழந்தை பெற்றெடுக்கப்படுகின்றது நமக்கு கிடைக்கும் இப்போதைய உடல் அதாவது இராவணனுடைய அழுக்கான உடலாகும் அங்கே யுகத்திலே விகாரமே இருக்காது நம்மை தேவதைகளாக ஆக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் நாம் இப்போது பரிசோதித்து கொள்ள வேண்டும் உழைப்பின்றி நாம் எஜமானர்களாக ஆகிவிட முடியாது எவ்வாறு நமது ஆத்மா பிந்துவாக இருக்கிறதோ அதே போலத்தான் இறைவனாகிய தந்தையுமே பிந்துவாகத்தான் இருக்கின்றார் நம்முடைய உயிரை கண்ணால் பார்க்க முடியாது அதே போலத்தான் இறைவனாகிய தந்தையையும் நாம் பார்க்க முடியாது ஆனால் புரிந்து கொள்ள முடியும் நாம் இப்போது குழப்பமடைய வேண்டிய அவசியமே கிடையாது நான் பார்க்க வேண்டும் என்று சிலர் கூறுகின்றார்கள் பார்க்க முடிகின்றவர்களை நாம் அதிகமாக பூஜை செய்துவிட்டோம் என்று தந்தை கூறுகின்றார் அதாவது கிருஷ்ணர் போன்ற தெய்வீக தேவதைகளை நாம் எவ்வோ எவ்வளவோ முறை பூஜை செய்து வந்துவிட்டோம் எந்த லாபமும் நமக்கு ஏற்படவில்லை இப்போது நான் யதார்த்த முறையில் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எனக்குள் நடிப்பின் முழு பாகமும் நிறைந்திருக்கிறது என்று அந்த பரமாத்மாவான இறை தந்தையே வந்து சுப்ரீம் ஆத்மாவாக நமக்கு இப்போது ஞானத்தை தத் தந்து கொண்டிருக்கின்றார் சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கின்றார் எந்த குழந்தையையும் தங்களது லௌகீக தந்தையை இவ்வாறு கூற மாட்டார்கள் ஒருவர் மட்டுமே கூறப்படுகின்றார் அப்பா என்று கூறுவதற்கு சந்நியாசிகளுக்கு குழந்தைகள் கிடையாது இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தையாக நம்முடைய இறைவனே இருக்கின்றார் ஆஸ்தியையும் நமக்கு கொடுக்கின்றவர் அவர் ஒருவரே அவர்களுடைய இல்லற ஆசிரமம் அதாவது சந்நியாசிகளுக்கு இல்லற ஆசிரமம் கிடையாது நாம் தான் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்திருக்கின்றோம் என்று தந்தை நமக்கு இப்போது அமர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் முதன் முதலில் நாம் சதோ பிரதானமாக இந்த பூமியிலே தூய்மையான உடலிலே தூய்மையான உலகத்திலே பிறந்தோம் அப்படி தூய்மையாக இருந்த பஞ்ச தத்துவங்களும் இப்போது தூய்மையற்று இழக்கின்றது இப்போது நாம் தூய்மையற்றுதான் பிறந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு கீழே இறங்கி இறங்கி நம்முடைய பலதினாறு கலைகளையும் இழந்து இப்போது கலைகள் அற்றவர்களாக தூய்மையற்றவர்களாக ராவணனின் பிடியிலே சீதைகளாக சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போது யாருமே தங்களை சுப்ரீம் என்று கூறிக்கொள்ள முடியாது இப்போது தன்னை கீழானவன் என்று நினைக்கின்றார்கள் தந்தை அடிக்கடி வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் எனக்குள் எந்த விகாரமும் கிடையாதுதானே என்று நாம நாமே சோதிக்க வேண்டும் இரவிலே தினமும் தனது கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும் வியாபாரிகள் எப்பொழுதும் தங்களது கணக்குகளை பார்ப்பார்கள் அரசாங்க ஊழியர்கள் கணக்குகளை பார்ப்பது கிடையாது அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் கிடைக்கிறது இந்த ஞான மார்க்கத்திலும் வியாபாரிகள் வேகமாக முன்னேறி செல்கின்றார்கள் படித்த ஆபீசர்கள் அந்த அளவிற்கு கிடையாது வியாபாரத்தில் இன்று ஐம்பது ரூபாய் சம்பாதிப்பார்கள் நாளை அறுபது ரூபாய் சம்பாதிப்போம் சில நேரங்களில் நஷ்டமும் ஏற்பட்டுவிடும் அரசாங்க ஊழியர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் இருக்கும் இந்த ஆன்மீக வருமானத்தில் ஒருவேளை ஆத்ம அபிமானியாக இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் தாய்மார்கள் வியாபாரம் செய்வது கிடையாது அவர்களுக்கு மிகவும் எளிதாகும் கன்னிகைகளுக்கும் எளிதாகும் ஏனென்றால் தாய்மார்கள் ஏணியிலே இறங்க வேண்டியிருக்கின்றது யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மகிமைகள் பாடப்படுகின்றது கன்னிகைகள்தான் விகாரத்தில் செல்லவே இல்லை எனும் பொழுது விடுவதற்கு என்ன இருக்கிறது ஆண்களுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது ஏனியிலே ஏறியவர்கள் முழுமையாக இறங்க வேண்டியிருக்கிறது அடிக்கடி மாயை நம்மை அடிகொடுத்து கீழே நரகத்திலே தள்ளிவிடுகிறது இப்போது நாம் பிரம்ம குமாரிகளாக ஆகியிருக்கின்றோம் குமாரிகள் தூய்மையாகவே இருப்பார்கள் அனைத்தையும் விட அதிகமாக அன்பு அன்பு பதியின் மீது வைத்திருக்கும் அதாவது அதிகமான அன்பு கணவன் மீது வைத்திருக்கும் அன்பாகும் நாம் பதிகளுக்கெல்லாம் பதியாய் இப்போது நினைக்க வேண்டும் நாம் அனைவருக்குமே பதிகளுக்கெல்லாம் பதியாக இருப்பவர் அந்த இறைவனே அவர் ஒருவரையே நாம் நினைவு செய்ய வேண்டும் மற்ற அனைத்தையும் இப்போது மறந்துவிட வேண்டும் தாய் தந்தைக்கு குழந்தைகளின் மீது பற்று இருக்கும் அல்லவா குழந்தை என்றாலே ஒன்றும் அறியாதவர் திருமணத்திற்கு பிறகு பற்று ஆரம்பமாகி விடுகிறது முதலில் மனைவி பிரியமானவராக தோன்றுவார் பிறகு விகாரத்தில் செல்லும் ஏணி ஆரம்பமாகி விடுகிறது குமாரி விகாரமற்றவராக இருக்கின்ற பொழுது அவர்களை பூஜிக்கப்படுகின்றார் உங்களது பெயர் இப்போது பிரம்மகுமாரிகளாகும் நாம் இப்போது மகிமைக்குள்ளவர்களாகி மகிமைக்குரியவர்களாகி பிறகு பூஜைக்குரியவர்களாக ஆகப் போகின்றோம் தந்தைதான் நம்மை ஆசிரியராகவும் அதாவது தந்தை நமக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து இந்த ஞானத்தை தருகின்றார் ஆக நாம் இப்போது மாணவன் என்ற போதை நமக்கு குழந்தைகளாகிய நம்மிடம் இருக்க வேண்டும் தந்தையிடம் இப்போது ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் பகவான் அவசியம் பகவான் பகவதிகளாகத்தானே நம்மை ஆக்குவார் வைப்பதற்காகத்தான் பகவான் ஒருவர் என்று கூறுகின்றார் மற்ற அனைவரும் சகோதர சகோதரர்கள் வேறு எந்த தொடர்பும் நமக்குள் கிடையாது பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக இந்த உலகம் இப்போது இறைவனால் இப்போது படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பிறகு வளர்ச்சி ஏற்படுகிறது ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று கூறுவது கிடையாது மனிதர்களின் எண்ணிக்கைதான் அதிகமாகின்றது ஆத்மாக்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டதாகும் இந்த உலகத்தில் ஆத்மாக்கள் உயர்வதோ குறைவதோ கிடையாது அதாவது எப்பொழுதுமே ஒரே அளவில்தான் ஆத்மாக்கள் இருக்கும் ஆத்மாக்கள் அதாவது அழிவதும் கிடையாது உற்பத்தியாவதும் கிடையாது உடல்கள்தான் உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றது பலர் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் எதுவரை அங்கு அதாவது பரந்தாமத்திலே ஆத்மாக்கள் இருக்கும் வரை அந்த ஆத்மாக்கள் அனைத்து ஆத்மாக்களுமே இந்த பூமியில் நடிப்பதற்காக தங்களது காலம் வரும்போது வந்து கொண்டே இருக்கின்றார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் மரம் இப்போது வளர்ந்து கொண்டே இருக்கும் காய்ந்துவிடும் என்று கூற முடியாது இது ஆலமரத்துடன் ஒப்பிடப்படுகிறது அஸ்திவாரமே கிடையா கிடையவே கிடையாது மற்றபடி முழு மரமும் நின்று கொண்டிருக்கின்றது நம்முடையது அவ்வாறுதான் இருக்கின்றது அஸ்திவாரம் கிடையாது ஏதாவது அடையாளங்கள் உள்ளன இன்னமும் கூட கோவில்களை கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் தேவதைகளின் ராஜ்ஜியம் எப்போது இருந்தது பிறகு எங்கு சென்றது என்று மனிதர்களுக்கு தெரியாது இந்த ஞானம் பிராமணர்களாகிய நம்மிடத்தில் மட்டுமே இருக்கின்றது மனிதர்களுக்கு பரமாத்மாவின் சொரூபம் புள்ளி என்று தெரியாது அவர் அகண்ட ஜோதி வடிவானவர் என்று கீதையில் எழுதப்பட்டிருக்கின்றது முன்பு பாவனையை பொறுத்து பலருக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டது மிகவும் பிர பிரகாசமான செந்நிறமாகி விடுகிறது மிகவும் பிரகாசமான செந்நிறமாகி விடுகிறது போதும் எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கண் கூசுகிறது என்று கூறுகிறார்கள் உண்மையில் அதுதான் சாட்சாத்காரமாகும் சாட்சாத்காரத்தினால் எந்த நன்மையும் கிடையாது என்று தந்தை கூறுகின்றார் இங்கு முக்கியமானதே நாம் இறைவனை நினைவு யாத்திரையில் இருப்பதாகும் இறைவனின் நினைவில் இருப்பதாகும் எவ்வாறு பாதரசம் நழுவி விடுகிறதோ நழுவி விடுகிறதல்லவா நினைவும் அடிக்கடி அப்படித்தான் நழுவி வழுக்கி மறந்து விடுகின்றோம் தந்தையை அதிகமாக நாம் நினைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் மற்ற எண்ணங்கள்தான் தான் வந்து கொண்டே இருக்கின்றது இதில்தான் நமக்கு உண்மையான உழைப்பு இருக்கிறது நமக்கு போட்டி இருக்கின்றது உடனேயே பாவங்கள் அழிந்துவிடும் என்பது கிடையாது கால நேரம் தேவைப்படுகிறது கர்மா தீர்த்த நிலையை ஏற்பட்டு பிறகு இந்த சரீரமும் இருக்காது ஆனால் இப்பொழுது யாருமே கர்மா தீர்த்த நிலையை அடையவே முடியாது பிறகு அவர்களுக்கு சக்தியுக சரீரம் தேவை ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய நாம் தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் தந்தை மூலமாகத்தான் அதாவது நம் மூலமாக எந்த கெட்ட காரியமும் ஏற்படுவதில்லை தானே என்று நாம் தனக்குத்தானே சோதித்து பார்க்க வேண்டும் கணக்குகளை அவசியம் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் இப்படிப்பட்ட வியாபாரி உடனேயே செல்வந்தர்களாக ஆகிவிட முடியும் தந்தையிடத்தில் என்ன ஞானம் இருக்கிறதோ அதை கொடுத்து கொண்டிருக்கின்றார் எனவே அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மாவிற்குள் இந்த ஞானம் நிறைந்திருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார் கல்பத்திற்கு முன்பு எந்த ஞானம் கொடுத்திருந்தாரோ அதையே தான் நமக்கு இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நமக்குத்தான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் போன கல்பத்தில் இந்த ஞானத்தை கற்றார்களோ அவர்களேதான் இப்போதும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் சக்கரத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம் இதில்தான் அனைத்து நடிகர்களின் பாகங்கள் பதிவாகியிருக்கின்றது சிறிதுமே மாற்ற முடியாது எது நடந்ததோ அதுவே துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதிலிருந்து யாருமே விடுபட முடியாது ஆம் சிறிது காலத்திற்கு முக்தி கிடைக்கும் நாம் முழு சக்கரத்திலும் வரக்கூடியவர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்திருக்கின்றோம் மற்ற அனைவருமே தமது வீட்டில் முக்தி தாமத்திலே தான் இருப்பார்கள் பிறகு கடைசியாக அவரவர்களுடைய நடிப்பு வரும்போது வந்து நடித்து கொண்டிருக்கின்றார்கள் மோட்சத்தை விரும்புவர்கள் இங்கு வரவே மாட்டார்கள் அவர்கள் கடைசிக்கு சென்று விடுவார்கள் ஒருபொழுதுமே ஞானம் கேட்கவே மாட்டார்கள் கொசு போன்று வருவார்கள் பிறகு சென்று விடுவார்கள் நாடகப்படி நாமும் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் பாபா இறைவன் அந்த இறை தந்தை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போல் இவ்வாறு ராஜயோகம் நமக்கு கற்பித்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் சிவபாபா இவ்வாறு கூறுகின்றார் என்று நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றோம் நாம் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக இருந்தோம் இப்போது எந்த அளவிற்கு கீழானவர்களாக ஆகிவிட்டோம் என்பதை இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம் பிறகு தந்தை மீண்டும் நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார் ஆக அந்த மாதிரி நாம் முயற்சி செய்ய வேண்டுமல்லவா இங்கு நாம் இப்போது புத்துணர்வு பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் இதனுடைய பெயரே மதுவனமாகும் நம்முடைய கல்கத்தா அல்லது மும்பையில் முரளி கிளாஸ் நடத்தப்படுவது கிடையாது மதுவனத்தில்தான் முரளி அதாவது புல்லாங்குழல் இசைக்கப்படுகிறது இதைத்தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் முரளியை கேட்பதற்காக புத்துணர்வு பெறுவதற்காக நாம் தந்த வந்திருக்கின்றோம் புது புது கருத்துக்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது எதிரில் கேட்கும் பொழுது நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிக வேறுபாடு இருக்கின்றது நாட்கள் செல்ல செல்ல பல காட்சிகளை நாம் பார்க்க போகின்றோம் பாபா முன்கூட்டியே அறிவித்து விட்டால் சுவை நீங்கிவிடும் எனவேதான் நமக்கு சிறிது சிறிதாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு வினாடி போன்று மற்றொரு வினாடி இருக்கவே இருக்காது ஆன்மீக சேவை செய்வதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் என்றால் குழந்தைகளும் கடமையை கடமையை நாம் செய்ய வேண்டும் ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும் குறைந்தது இந்த விஷயத்தை நாம் அடுத்தவர்களுக்கு கூற வேண்டும் தந்தையை நினைவு செய்து செய்து நம்முடைய பாவ கருமங்களை எரித்து நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் தூய்மையாக ஆக வேண்டும் தூய்மையில்தான் சிலர் தோல்வியடைகின்றார்கள் ஏனென்றால் நினைவு செய்வது கிடையவே கிடையாது குழந்தைகளாகிய நமக்குள் அதிக குசு இப்போது ஏற்பட வேண்டும் யாரை இதுவரை அறியாமல் நாம் இருந்தோமோ அந்த இறைவனே நமக்கு கிடைத்துவிட்டார் அந்த எல்லையற்ற தந்தையின் எதிரிலே நாம் அமர்ந்து இந்த ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் சிவபாபா தான் ஞான கடலாகவும் அன்பு கடலாகவும் இருக்கின்றார் தேகதாரிகளிடமிருந்து புத்தியின் தொடர்பை நாம் நீக்கிவிட வேண்டும் இது சிவபாபாவின் ரதமாகும் இவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் தர்மராஜரின் மூலம் அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்கும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமல்லவா ஆதி தேவனுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துகின்றார்கள் ஜடச்சிலைகளுக்கு இவ்வாறு மருதை மரியாதை இருக்கும் பொழுது சைத்தன்யமானவர்களுக்கு எந்த அளவிற்கு மரியாதை செலுத்த வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய அந்த இறை தந்தையின் அன்பு நினைவுகளையும் மற்றும் காலை வணக்கங்களையும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையும் கூறிக்கொண்டிருக்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தந்தை கூறும் தாரணையை கேட்போம் முதலாவதாக நாம் அனைவருமே இப்போது தனக்குத்தானே சோதனை செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் நம்மிடம் இருக்கும் தீய பழக்கங்களை நாம் நீக்கிவிட வேண்டும் பாபா நான் ஒருபொழுதும் பொழுதும் தீய காரியங்களை செய்ய மாட்டேன் என்று நாம் உறுதிமொழி செய்ய வேண்டும் இரண்டாவதாக நாம் கர்மாத்தியத்தின் நிலையை அடைவதற்காக நினைவிற்கான போட்டி போட வேண்டும் ஆன்மீக சேவைக்கு தயாராக நாம் இருக்க வேண்டும் பெரியவர்கள் மீது நாம் மரியாதை வைத்து பழக வேண்டும் தந்தை கூறும் வரத்தை கேட்போம் தந்தை அளிக்கும் வரத்தை இப்போது பார்ப்போம் அனைத்து வித பொக்கிசங்களையும் தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தக்கூடிய சதா துண்டிக்கப்படாத மகாதானி வள்ளலாக ஆகுங்கள் என்று தந்தை நமக்கு வரத்தை கொடுக்கின்றார் எவ்வாறு பாபாவின் சமையல் கூடம் நடந்து கொண்டே இருக்கிறதோ தினந்தோறும் நம்முடைய உணவகத்திலே உணவு அளிக்கப்படுகிறது அதுபோல தங்களுக்கு உணவளிக்கும் கூடமும் சதா நடந்து கொண்டே இருக்கட்டும் ஏனென்றால் தங்களிடம் ஞானத்தினுடைய சக்திகளுடைய குசி ஆகிய பொக்கிசங்கள் நம்மிடம் நிறைந்திருக்கின்றது வண்டகச்சாலை உள்ளது அதை நம்மிடம் வைத்திருக்கவும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் அதற்காக எந்தவித பயமும் இல்லை பண்டகச்சாலை திறந்தே வைத்திருந்தால் திருடன் வரவே மாட்டான் மூடி வைத்தால்தான் திருடன் வரக்கூடும் எனவே தினந்தோறும் தந்தையின் நினைவிலே நாம் ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் மேலும் தங்களுடைய மற்றவர்களுக்கும் பயன்படுத்தினால் முடிவில்லாத என்றும் மகாதானிகளாக ஆகிவிடுவோம் ஸ்லோகன் நாம் கேட்ட இந்த ஞானத்தை பாபாவிடமிருந்து நாம் கேட்ட இந்த ஞானத்தை மனச்சிந்தனை செய்ய வேண்டும் சிந்தனை செய்வதன் மூலம்தான் நாம் சக்திசாலிகளாக ஆக முடியும் ஓம் சாந்தி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் இறைவனுடைய முரளியை கேளுங்கள் ஓம் சாந்தி